ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா தூ ஜோதி மெயின் மக்கார். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரன்வீர் கபூர் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா சாரதா கபூர் நடிச்சிருக்காங்க. அனுபவ் சிங் மற்றும் சுபபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மன் ஸ்டாம் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா லூராஜன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐந்து ரேட்டிங்களும் கொடுத்துருக்காங்கன்னா 10.6/7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த படத்தை மார்ச் மாதம் 2 தேட்டர் ரிகேல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அந்த படத்துக்கான ஓட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா நாளைக்கு இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா கடுவா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா பிருத்விராஜ்குமார் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா சமீர் தமன் நடிச்சிருக்காங்க. விவேக் உபரிலா மற்றும் சுபவன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா சாஜி கலேஸ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐந்து ரேட்டிங்களும் கொடுத்துருக்காங்கன்னா 10.6/3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த படத்தை மார்ச் மாதம் 2 தேட்டர் அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னென்னா இந்த படத்துக்கான ஓட்ரேஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா அமேசான் ப்ரைம் தாங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் இன்னமும் இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணாமல் வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்கன்னு. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா தமிழரசன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஜய் அண்டனி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ரம்யா நம்பசன் நடிச்சிருக்காங்க. சோனு சுட் மற்றும் சுபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா பாபு யோகேஸ்வரன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஏன் ரேட்டிங்களும் கொடுத்துருக்காங்கன்னா 10.8/1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டர் ரிகே ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னென்னா இந்த படத்துக்கான ஓடிடிஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா Z5 தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்கன்னா இந்த மாதம் 3rd week ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா August 16, 1947. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா கௌதம் கார்த்திக், புகழ், ரேவதி சர்மா மற்றும் சுபபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா NS பொன்குமார் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐந்து ரேட்டிங்களும் கொடுத்துருக்காங்கன்னா 10.7/1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டர் ரிகே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னென்னா இந்த படத்துக்கான ஓவர்சீஸ் ஓடிஎஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சவுஸ் தாங்க வாங்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற முடிச்சுதான் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.